நான் சொல்லுவது ஏதோ ஒரு கற்பனையில் அல்லது ஒரு ஆசை விருப்பத்தின் அடிப்படையில் இல்லை. தமிழ்நாடு இன்றைக்கி என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா மோடி கூடாது. நேற்று கேட்டாங்க மோடி பிரச்சாரத்துக்கு வர்றாரு, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டாங்க. மோடி எந்த அளவுக்கு அதிகமாக தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வருகிறாரோ அந்த அளவிற்கு எங்கள் அணி அதிகமாக வெற்றி பெறும்னு சொன்னேன். இப்பயும் சொல்கிறேன், மோடி வந்து இங்கே எந்த அளவுக்கு தம் 10 இடம் பேசினார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே 50 இடத்துல வெற்றி பெறும் இருந்தால் அவர் வருவதன் மூலியமாக அந்த 50 என்பது 100 150 உயர்ந்து கொண்டே போகும். அவ்வளவு கோபத்தில் மத்திய அரசாங்கத்தின் மீது அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிற தொழிலாளர் விரோத சட்டம், விவசாயிகள் விரோத சட்டம், மின்சார திருத்த மசோதா, இதில் பூரா கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. அதே மாதிரி இவங்க 10 காலமாக தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கிறாங்க. ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதியை கூட அவங்க நிறைவேற்றலை. ஜெயலலிதா அவர்கள் சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குகள் முக்கியமான வாக்குறுதி, அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றப்படலை. மதுவிலக்கு படிப்படியாக அமுல்படுத்தப்படும் சொன்னாங்க, நிறைவேற்றப்படலை. அம்மையார் கொடுத்த வாக்குறுதியை கூட அவங்க நிறைவேற்றலை. அப்போ இந்த ஆட்சி எப்போ தொலையும், இந்த ஆட்சி வேண்டாம் என்று மக்கள் நிராகரிக்கக்கூடிய நிலையில் இந்த கருத்துக்கணிப்புகளெல்லாம் தாண்டி நாங்கள் பெரும் எண்ணிக்கையில் வெற்றி பெற்று வருவோம்.